ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு காரணமாக திருப்பூரில் இந்த ஆண்டு 20% பின்னலாடை ஏற்றுமதி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது 27,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியில் இருந்து 23,000 கோடி ரூபாயாக குறையும் என பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். தொழில் நகரமான திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த பின்னலாடை ஏற்றுமதியில் 47% பங்களிப்பை கொண்டுள்ளது. ஆனால் பணமதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு காரணமாக கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் மாதந்தோறும் சராசரியாக 840 கோடி ரூபாய் ஏற்றுமதி குறைந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஆண்டு 27,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதியான நிலையில் இந்த ஆண்டு 23,000 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யும் சூழல் உருவாகியுள்ளதாக உற்பத்தியாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பரிஷத்தின் ராமராஜ்ய ரத யாத்திரை ராமநாதபுரம் மாவட்டம் ECR நெடுஞ்சாலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகனங்களுக்கு இடையூறு இல்லாமல் காவல்துறையினர் வாகனங்களை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். கீழக்கரை ஏர்வாடி வழியாக ரத யாத்திரை செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் அந்த இடத்தில் ரத யாத்திரை நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் மதிவாணனிடம் கேட்டு பெறலாம். மதிவாணன், என்ன காரணத்திற்காக அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது? ஏர்வாடி கீழக்கரை வழியாக செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதுதான் காரணமா, வேறு ஏதேனும் பிரச்சனையா? ராமேஸ்வரத்தில் இருந்து மிக சரியாக 7 மணிக்கு இந்த ரத யாத்திரை புறப்பட்டது. புறப்பட்ட அந்த நொடிகளிலே காவல்துறையின் தெரிவித்திருந்தார்கள், அதாவது இந்த ரத யாத்திரை செல்லக்கூடிய வழித்தடம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முதலில் வழித்தடம் என்பது ஏர்வாடி மற்றும் சொல்லப்பட்டிருந்தது. அது 7 மணிக்கு ரத யாத்திரை கிளம்புகிற அந்த சில நிமிடங்களில் வழித்தடங்கள் மாற்றப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் நோக்கி வந்து கொண்டே இருந்தது. ராமநாதபுரம் ECR ரோட்டில் அனைவரும், அதாவது பக்தர்கள் அனைவரும் முன்பேர்ந்து மலர்களை தூவி கொண்டிருந்தனர். அந்த சமயம் அந்த பக்தர்கள் மற்றும் பிஜேபியினுடைய மண்டல தலைவர் அவர்களும் வந்து தாங்கள் முதலில் சொன்ன அந்த பாதையில் தான் செல்ல நாங்கள் அனுமதிப்போம் என காவல்துறையினரோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். அரசு விதித்திருக்கிற, அரசு கொடுத்திருக்கிற அந்த நெடுஞ்சாலையில் நாங்கள் பயணம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி மறுப்பது ஏன் போன்ற வாக்குவாதத்தில்
காவல்துறையினர் அவர்களோடு வார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தனர். அதாவது தங்களின் பாதுகாப்பு நலன்மே தங்கள் வழித்தி அமைத்திருக்கிறோம், அதை காரணத்தினாலே தயவு செய்து எங்களை என்று காவல்துறையின் சார்பாக தெரிவித்து இருந்தார்கள். இதனையும் ஏற்க மறுத்ததால் காவல்துறை ரத யாத்திரையை அவர்களுடைய அந்த அவர்களுடைய பாதையிலே அழைத்து செல்வதற்கான முற்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து ரத யாத்திரையை ராமநாதபுரம் ஈசிஆர் என்னும் நெடுஞ்சாலையில் நிறுத்திவிட்டனர். நாங்கள் இந்த வழியில் எந்த விதத்திலும் செல்ல மாட்டோம், எங்களுக்கு விதித்திருக்கிற அந்த முதலில் கொடுத்திருக்கிற பாதையில் தான் செல்ல வேண்டும், எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தர முடியும் என்று சொன்னால் தாருங்கள், இல்லை என்றால் நாங்களே ரத யாத்திரையை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் எங்களால் கொண்டு செல்ல முடியும் என கூறிக் கொண்டிருந்தனர். பின்பு ரத யாத்திரை தலைமை கூட்டர் வந்து காவல்துறையினரோடு இவர்கள் சென்று நடத்தினார்கள். தயவு செய்து உங்களுடைய பாதுகாப்பு நலன் தெரியே என்று சொன்னவுடன் சரி என்று இசைந்து கொடுத்ததனுடைய அடிப்படையில் சற்று சில நிமிடங்களுக்கு இந்த ரத யாத்திரையானது புறப்பட்டு விட்டது. இதனால் நெரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் கூட எந்தவித ஒரு போக்குவரத்தும் மிகப்பெரிய ஒரு நெரிசலில் ஏற்படாத சிறப்பான சீராக செயல்படுவதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறது. தற்சமயம் ராமநாதபுரம் ஈசிஆர் நெடுஞ்சாலையில் இருந்து ரத யாத்திரையானது கிளம்பிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் மண்டபம் போன்ற இடங்களை சென்றடையும். திருநெல்வேலி வழியாக செல்வதற்கு அதாவது திருநெல்வேலி மாநகர் வழியாக செல்வதற்கும் தடை இருக்கிறது. அதையால் அங்கே இருக்கிற புறநகர் சாலையைத்தான் பயன்படுத்த வேண்டும் என ஒரு உத்தரவு உள்ளது. அங்கே ஏதேனும் பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறை தீவிரமாக ஆராய்ந்து முழுமையான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ரத யாத்திரையை தொடர்ந்து அதாவது முன்னால் 20 போலீஸ் வாகனங்களும் பின்னால் 20 போலீஸ் வாகனங்களும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் பதட்டமான இடங்கள் என்று கண்டறியப்பட்டால் அங்கே சாலைகளில் ஓரம் அளவுக்கு அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கப்படுகின்றனர். மதிவாணன், இந்த ரத யாத்திரை நடுவழியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அங்கிருக்கக்கூடிய ஈசிஆர் சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக இவர்களுடைய திட்டமிடல் என்பது ஏர்வாடி கீழக்கரை போன்ற பகுதிகள் வழியாக செல்வதாக இருந்தது, ஆனால் பின்னர் அனுமதி மறுக்கப்பட்டது. ஏன் அனுமதி மறுக்கப்பட்டும் அவர்கள் அதற்கு இசைந்து கொடுத்தும் திடீரென இந்த முடிவை எடுத்தார்கள்? சிறுபான்மையின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு வழியில் செல்ல வேண்டும் என ஏன் அவர்கள் இதற்கு இது தொடர்பாக முடிவெடுத்தார்கள்? அதாவது காவல்துறையின் சார்பாக சிறுபான்மையினர் மக்கள் வாழக்கூடிய இடம், அதையால் உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் முழுமையாக வழங்க வேண்டும், அதையாலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர். இருப்பினும் கூட எங்களது தமிழகத்தில் எங்களது ரத யாத்திரை செல்வதற்கு யார் இங்கே தடை விதிப்பது, யார் இங்கே எதிர்ப்பு கூட்டுவது, யார் இங்கே எதிர்ப்பு காட்டுவது, அவர்களுக்கு என்ன விதமான உரிமைகள் உண்டு, எங்களுக்கு எங்களது தமிழகத்தில் எங்களுக்கான உரிமைகள் நிச்சயமாக உண்டு, அதனை காவல்துறை நீங்கள் பறித்திட வேண்டாம் என்று கூறி முதலில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த வழித்தடம் என்பது கீழக்கரை மற்றும் ஏர்வாடிதானே, அந்த வழியில் செல்வதற்கு தாங்கள் மறுப்பதனுடைய காரணம் என்ன, போலீசார் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாதா என்று தொடர்ந்து இவர்களும் ஏதேனும் ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அந்த வழியில் தான் செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தனர். இருப்பினும் கூட முற்றிலும் முழுவதுமாக போலீசார் சார்பாக இது இந்த கருத்துக்கு இசைந்து கொடுக்கவில்லை. உறுதியாக நாங்கள் சொல்லுகிற பாதையில் தான் தாங்கள் வர வேண்டும், உங்களுக்காக என்று சொல்லி பணிவோடு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் அந்த ரத யாத்திரையினுடைய தலைமை கொடுத்தர் இசைந்து கொடுத்தார். அதனுடைய அடிப்படையில் தற்சமயம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தங்கு தடையின்றி 2 நிமிடங்களுக்கு முன்னால் கிளம்பிக் கொண்டு இந்த ரத யாத்திரையானது தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. செய்தியாளர்கள் மத்தியில் சில நாட்களுக்கு முன்பாக அந்த ரத யாத்திரையை வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பாளர் பேசும்பொழுது காவல்துறையின் அனைத்து வழிகாட்டுதல்களையும் பேசுவோம், அனைத்து வழிகாட்டுதலையும் பின்பற்றுவோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளை அவர்கள் மீற காரணம் என்ன? நிச்சயமாக அதாவது வந்து மீறுவதற்கான காரணம் அவர்களுடைய ஒரே விதமான பிடிவாதமா தான் இருக்கிறது. நாங்கள் அந்த வழியாக சென்றாக வேண்டும், என்னதான் பிரச்சனை வரப்போகிறது என்றதை நாங்கள் பார்த்து விடுவோம், எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரப்போவதில்லை, யாராலும் எங்களுக்கு எந்தவித இடையூறும் வரப்போவதில்லை, காவல்துறையை எங்களுக்கு இடையூறாக இருக்கிறீர்கள், நெடுஞ்சாலை என்பது பொதுவான ஒரு சாலை, அதில் நாங்கள் பயணிப்பதற்கு தாங்கள் ஏன் தடை விதிக்கிறீர்கள், நிச்சயமாக நாங்கள். மதிவாணன், தற்போது இந்த இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அது சரி செய்யப்பட்டு ரத யாத்திரை புறப்பட்டு இருக்கிறது. திருநெல்வேலி பகுதியில் புறவழிச்சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற உத்தரவு காவல்துறையினரால் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த தகவல் அவர்களுக்கு சென்று சேர்ந்து விட்டதா, அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்களா? மிகச் சுருக்கமாக உங்களுடைய பதிலை பதிவு செய்யுங்கள்.
நிச்சயமாக அந்த திருநெல்வேலி மாநகருக்குள் செல்லக்கூடாது, புற நகர் சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பு அவர்களுடைய செவிதலுக்கு சென்றடைந்து விட்டது. இருப்பினும் கூட இங்கே அதாவது ஈசிஆர் நெடுஞ்சாலை ராமநாதபுரம் ஈசிஆர் நெடுஞ்சாலை வழியாக வழிகடம் மாற்றப்பட்டிருக்கிறது. தற்சமயம் திருநெல்வேலி மாநகருக்குள் நீங்கள் நுழையக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள், இது என்ன அர்த்தமற்ற வேலை? எங்களை உடனடியாக மாநகருக்குள் அனுமதிக்க, எங்களது ரத யாத்திரையை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் தற்சமயம் திருநெல்வேலி மாவட்டத்திலும் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் காவல்துறையினர் உறுதியாக நாங்கள் திருநெல்வேலி புறநெல்வேலி சாலையால் தான் அழைத்து செல்வோம் என்று அவர்கள் உறுதியான கட்டளையை பிறப்பித்திருக்கின்றனர். நிச்சயமாக மதிவாணன், பாதுகாப்பு காரணங்களை கருதி காவல்துறையினர் திருநெல்வேலி நகருக்குள் ரத யாத்திரை செல்வதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். புறவழிச்சாலை வழியாக ரத யாத்திரை பயணம் செய்யலாம் என்ற உத்தரவையும் கூறியிருக்கிறார்கள். முன்பாகவே அவர்கள் ராமநாதபுரம் ஈசிஆர் நெடுஞ்சாலையில் கீழக்கரை ஏர்வாடி வழியாக செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சற்று ரத யாத்திரையை நிறுத்திவிட்டு தற்போது பயணம் தொடங்கியிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை திரட்டிக்கொண்டே இருங்கள் மதிவாணன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் உங்களுடைய இணைப்பிற்கு வருகிறோம். இத்துடன் வணக்கம் தமிழ்நாடு நிறைவடைந்தது. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.